ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு லேடி ஸ்பெஷல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் சத்யா. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு எல்லாருக்குமே ரொம்பவே தேவையான இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி வளர்மதி ஸ்ரீனிவாசன் மேம் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஏன்னா அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால்க்கும் அப்புறம் மென்சுரல் டைமில் வர்ற பெயின்காகவும் ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் ரெண்டு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து மென்சுரல் கிராம்ஸ், அதாவது மாதவிடாய் சம்மந்தப்பட்டமான வலிகள், பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதீதமான வயிறு வலி, அதுக்கப்புறம் ஹேர் ஃபால். இது ரெண்டுக்கும் உண்டான அக்யூபஞ்சர் பாயிண்ட் வந்துட்டு ஐம் கோயிங் டு ஷேர் இட். பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டே தேர்ட் டே டைம்லலாம் வந்து ஆர் ஃபஸ்ட் டேலேயுமே கூட பயங்கரமான அடிவயிறு வலிச்சு, அதுக்கப்புறம் பாடியெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் எல்ஐ ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு அக்யூபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இந்த எல்ஐ ஃபோர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எல்ஐங்கிறது வந்து இட் இஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன். அந்த பாயிண்ட் வந்துட்டு நம்மளோட ஆள்காட்டி விரலும் கட்ட விரலையும் சேர்த்து வச்சிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்கின் வந்துட்டு ஒரு பல்ஜான ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த இடத்துல பல்ஜான ஏரியாவுக்கு பேர் வந்துட்டு எல்ஐ ஃபோர். இந்த பாயிண்ட் வந்து யூஸ்வலாக 1000 நோய் தீர்க்கும் புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 டிசீசஸை கியூர் பண்ணக்கூடிய பவர் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு இருக்குது. எனி பெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், தலைவலி ஆகட்டும், பல்லு வலி ஆகட்டும், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் பெயின் ஆகட்டும், இந்த மாதிரி எனி பெயின் ரிலேட்டட் விஷயத்துக்கு அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். பெண்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் பெயின்லேருந்து வெளியே வர்றதுக்காகவும், ஆண்களுக்கு வந்துட்டு ஸ்பம் கவுண்ட் அண்ட் ஸ்பம் மொபிலிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கும் இந்த பாயிண்ட் வந்து இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த விஷயத்துக்காக நீங்கள் அக்யூபஞ்சரில் ஒரு டாக்டரேட் முடித்து அதை நீடுலெல்லாம் வாங்கி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட ஆள்காட்டி விரலில், அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம். ஸோ உங்களோட ஆள்காட்டி விரலில் அந்த பாயிண்ட்டை வந்துட்டு அழுத்தி பிடிச்சி 60 times கிளாக் வைஸும் 60 times ஆன்டி கிளாக் வைஸும் ரொம்ப ஒரு ஜென்டில் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினீங்கனாவே அது ரொம்ப ரொம்ப இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். யூஸ்வலாக இந்த பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 hours 3 hours வந்துட்டு நல்ல தூக்கம் வந்துடும். அப்படின்னா என்ன பாடி ரெஸ்ட் ஆக போகுது. ரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எழுந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த பீரியட்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த பெயினே வராது. ஸோ இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஹேர் ஃபால். தைராய்ட், பிசிஓடி, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான எல்லா ஹார்மோனல் இஷ்யூஸ்லேயும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம் ஹேர் ஃபால். வெளியே தெரியக்கூடிய விஷயம் ஹேர் ஃபால். ஸோ ஹேர் ஃபாலோட ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, போதுமான தூக்கம் இல்லாதது, ஹேருக்கு போதுமான ரெஸ்ட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான், ஹெட்டுக்கு போதுமான ரெஸ்ட்டு கொடுக்காமல் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான விஷயத்தை அஃபெக்ட் ஆகுது. ஸோ தைராய்டுக்கும் பிசிஓடிக்கும் ரொம்ப ரிலேட்டடான ஒரு விஷயம் வந்து ஸ்லீப் டிஸார்டர். தூக்கம் கெட்டும், ஸ்லீப் ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகிடும், கண்ட நேரத்தில் தூக்கம் வரும், இல்லை நைட்டு டைமில் தூக்கம் வராது, தூக்கம் பிடிக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு 12 o'clock 1 o'clock மேலே ஆகிடும். இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் தூக்கம் கெடும்போது இமீடியட்டாக அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம் ஹேர் ஃபால். ஸோ ஹேர் ஃபாலுக்கு ஒரு அக்யூபஞ்சர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம முட்டிக்கு பின் பகுதியில் UB40 அப்படின்னு ஒரு அக்யூபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. யூபினா யூரினரி பிளாடர். ஸோ கிட்னிக்கும் யூரினரி பிளாடருக்கும் போகக்கூடிய எனர்ஜி சரியாக போகலைன்னா அது வந்து ஹேர் ஃபாலில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதுக்கு UB40 அப்படிங்கிற அக்யூபஞ்சர் பாயிண்ட், இது முட்டியில், கால் முட்டியில் நேர் பின்னாடி ரெண்டு கால்லையும் இருக்குது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ நான் வலது கால் யூஸ் பண்ணுமா, இடது கால் யூஸ் பண்ணுமா, இந்த கையில் பண்ணலாமா, அந்த இட் இஸ் காமன். ரெண்டு கையிலையும் யூஸ் பண்ணலாம். அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப ரொம்ப நெருங்கிறவங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு, குழந்தைங்களுக்கு, வீட்டில் அம்மா அப்பாவுக்கு நம்ம வந்து நம்மளே பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே தாண்டி பண்ண வேண்டாம், பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் எனர்ஜி லெவல் டிஸ்டர்பன்ஸ். அது இருக்கிறதுனால நான் மற்றவங்களுக்கு பண்ணுறது நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. பட் எல்லா UB40 வந்துட்டு அதே மாதிரி 60 times கிளாக் வைஸ் அண்ட் 60 times ஆன்டி கிளாக் வைஸ் இதை அழகாக ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக யூ வில் கம் அவுட் ஆஃப் திஸ் ஹேர் ஃபால் இஷ்யூ. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய், டேக் கேர். மேம் ரொம்பவே அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்மளும் இதை ஃபாலோ பண்ணுவோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். பை பை. டேக் கேர்.